வணக்கம். இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் 20-25 ஆண்டுகள் அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நத்தமை சொன்னதுக்கு பிறகே முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியை ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது தான். திமுகவினுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுன்னு சொல்லும் பலரும் சொல்லும் பொழுதும் கூட இவ்வளவு பெரிய ஒர்க் ஃபோர்ஸை கொண்டு போய் இறக்கணுமா, 11 அமைச்சர்கள், இவ்வளவு பேர் அங்கே தேவையா டிப்ளாய் பண்ணுறதுக்கு? இல்லை இல்லை, திமுக வந்து வெள்ளூரில் ஜெயித்திருக்காங்க, இடைத்தேர்தலாம் ஜெயித்திருக்காங்க, தினகரன் ஆர்கே நகரில் ஜெயித்திருக்கிறாரு. ஆளுங்கட்சி இபிஎஸ் ஓபிஎஸ் 26% தான் எடுத்தாங்க. அப்பவும் பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவர் செந்தில் பாலாஜிக்கு டோக்கன் சிஸ்டம், தினகரன் தான் லீடர். இது இதில் ஸ்டாலினே ஏமாந்துட்டார். மக்கள் பிளவு போட்டுட்டு நம்ம வந்துடும் நினச்சார், அவர் ஏமாந்துட்டார். இப்போ அதில் பிரச்சனை இது என்னென்னா, அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் அண்ணா திமுக களத்துக்குள்ளே நிற்க மாட்டாங்க. பெண்ணேரத்தில் பார்த்தோம், மதுரை மத்திய மதுரை மேற்கில் பார்த்தோம். அப்படிப்பட்ட பகுதியில் நம்ம களத்துக்குள்ளே நிற்க போகிறேன், இந்த எனக்கான களம்ங்கிற மாதிரி அவர் ஆட்களை கொண்டு நிறுத்தி ஒரு கணிசமான ஒரு வாக்கெடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து அரசியல் அரங்கத்தில் இயல்பான இதுதான். நம்ம அது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு பொருந்தாது. இவர் ஆர்கே நகர் இது பொருந்தாதுன்னு சொன்னோம் இல்லையா, இவர் ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய இந்த ஓட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு பொருந்தாதுங்கிறது தான் நம்மளோட கருத்து. 2024 வந்தாலும் ரெண்டாம் இடத்துல வந்தாலும் என்னென்னா திமுக ஜெயிக்குங்கிறத வேறு எதையும் நான் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. இப்போ இன்று இந்த இடைத்தேர்தல் இதற்கான கட்சிகளுடைய சமிக்ஞைகள் என்பது 24க்கான ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்க முடியாது. இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டிங்கன்னா 1% ஓட்டு தான் ஆர்கே நகர்கிட்ட எடுத்தாங்க. 4% ஓட்டு பொது தேர்தலில் வந்துட்டாங்க. நாங்கள் நேரில் 1% ஓட்டு தான் எடுத்தாங்க. பொது தேர்தலில் தமிழகம் முழுவதும் 7% வந்துட்டாங்க. நாங்கள் நேரில் 10% வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்க இடைத்தேர்தல் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த இடைத்தேர்தலை தமிழகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு, தங்கள் இஷ்யூஸை கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பண்ணுறாங்க. நாம் தமிழர் கன்சிடர் பண்ணல, 100% காஸ்ட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் 100% கம்யூனிட்டி, 100% கம்யூனிட்டி இஸுக்கான ஒரு வெளிச்சமாட்டு வந்து நாம் தமிழர் சீமான் தான் இருக்கிறாருங்கிறத ஈரோடு கிழக்கில் அவங்களோட பிரச்சாரங்கள், அரசியல் அணுகுமுறைகள் இதில் எல்லாமே அவங்க காட்டிடுவாங்க. பொது தொகுதியில் ஆதி தமிழரில் இருந்து வேங்கவேல் பிரச்சாரத்தில் எடப்பாடி வரல, சீமான் நிற்கிறாரு. முஸ்லீம் சிறைக்கைதில் விடுதலுக்கு எடப்பாடி வாய் திறக்கல, சீமான் நிற்கிறாரு. இது பஞ்சமி நல மீட்புக்கு எடப்பாடி வாய் திறக்கல, சீமான் நிற்கிறாரு. ஜாதி வாரி கணக்கெடுப்புனா என்னென்ன எடப்பாடி பழனிசாமி பேசலை, சீமான் நிற்கிறாரு. மாநில உரிமைக்கு என்னையில் நிற்கிறாப்புல இது எடப்பாடி இல்லை, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு எடப்பாடி இருக்கிறாரு. இது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடே எடப்பாடி தான் பின்னணியிலருந்து பண்ணாருன்னு சொல்லி பல இஷ்யூஸில் திமுகவும் அதிமுகவும் வேண்டாங்கிறதுல எடப்பாடி சரியில்லை அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு கருத்து உருவாக்கத்தை என்டையர் தமிழ்நாட்டுக்கு உருவாக்குறாரு. அது அப்படியே ரீச் ஆகுது. இந்த இஷ்யூ வந்து சாதாரண இடத்துல ரீச் ஆகுது. இந்த இடைத்தேர்தல் பணத்திலையும் அதிகார பலத்திலையும் வச்சு முடிவு செய்யப்படக்கூடியது. பட் இதோட ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எடுத்ததும் பொது தேர்தலில் சீமான் எடுத்த ஓட்டும் ஜம்பிங். அதே மாதிரி நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் எடுத்த ஓட்டுக்கும் பொது தேர்தல் எடுத்த ஓட்டுக்கும் ஜம்பிங். அப்படி ஒரு ஜம்பிங் 2024 சீமானுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொன்னீங்கன்னா அதில் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் போன்றவங்களாம் எடப்பாடி நமக்காக இல்லை, சி வி சண்முகம் நமக்காக இல்லை, இவர் கேபி முனிசாமி நமக்காக இல்லை, அவங்க சும்மா பெரியாருக்கு பாரதத்தினு சொல்லிக்கிட்டு நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்கிறத அவங்க உணர்றாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக இது ரிஃப்ளெக்ட் ஆகும். பரையர் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து கூடுதல் அதிகாரத்தை கேட்குறாங்க, அவர்களுக்காக பேசுகிறது நாம் தமிழர் சீமான் அங்கே நின்று பேசுவார். அப்போ இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதோட ரியாக்ஷன் 2024 தெரியும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி 15% தாண்ட மாட்டார், சமூக நீதி சூறையாடல்ங்கிற நான் எடுத்து அடிக்கிற புள்ளியில் அவங்க வீழ்ந்துருவாங்கன்னு கேபி முனிசாமிகிட்ட நான் சேலஞ்ச் பண்ணியே 24 அவங்க 15% தாண்ட மாட்டாங்க புள்ளிக்குள்ளது. ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக களத்தில் ஒரு மாற்று சக்தி என்று தன்னை அறிவித்து கொண்டு வந்தவர். அவர் இந்த பக்கம் போயிருக்கிறது அப்படிங்கிறது, அவருக்கு விழுந்த வாக்குகள் தனி மனிதராக விழுந்ததா அப்படிங்கிறத தாண்டி இந்த பிரச்சாரமும் எடுபட்டிருந்தால் அவர் ஒரு அணிக்கு உள்ளே போகும் பொழுது இந்த வாக்குகள் திரு சீமான் அவர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ அதனை போகிறதுக்கான சீமான் மட்டும்தான் நம்பத்தன்மையோடு இருக்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் எவ்வளோ மன உரிமை உள்ளவர்,
ஆறு வருடமானாலும் 60 வருடமானாலும் ஈழத் தமிழர்களுக்காக நான் அனுப்பேன் எவ்வளோ சுரேசன் சொன்னோட வலிமை உள்ளவர். அவரே கூட்டணி போயிட்டார். அப்போ அவரே போன பிறகு வேறு யார் கூட்டணி போகாமல் சீமான் மாதிரி சஸ்டெயின் பண்ணி தொடர்ந்து நிற்கிறாப்பில்ல? நாம் தமிழர் சீமான் தான் நிற்கிறாப்பில்ல. தனித்து நிற்கிறதுக்குன்னு ஒரு பேக்கிங் இருக்குது. அந்த பேக்கிங் 2024 மக்களவைத் தேர்தலில் சீமானுக்கு வந்து பெரிய அளவில் வரும். இரட்டை இலக்க வாக்கெல்லாம் தாண்டி போயிடுவார். இதுவும் கமலஹாசனோட முடிவும் சீமானுக்கும் கமலஹாசன் முடிவில் ஒரு லாபம் கிடைக்குது. இந்த லாபம் தினகரனும் கமலஹாசனும் 2021 நாம் தமிழரை கொடுத்துட்டாங்க. அதுதான் நாம் தமிழரை தூக்கி விட்டது. அதாவது தினகரன் 60 சீட்டு தேமுதிக கொடுத்ததும் இவர் கமலஹாசன் 0.2% வாக்கெடுத்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சிக்கு 40 சீட்டு கொடுத்ததும் 214 தொகுதியிலையும் சீமான் தனிச்சு நின்றதும் சீமானை வந்து 7% லிப்ட் பண்ணி விட்டுட்டு அதே ஒரு சூழலை வந்து 2024 சீமான் எதிர்பார்ப்பார். இப்போ இதில் அவரோட ஆதரவு இளைஞர்கள் ஈரோடு கிழக்கில் கடுமையாக உழைப்பாங்க. அவங்க ஒன்று பணபலம் கிடையாது. அவங்க என்ன ஓட்டு வருவாங்கங்கிறத பற்றி நான் ப்ரெடிக்ட் பண்ண தயாராக இல்லை. பட் இந்த தேர்தல் களத்தை அதிமுக சமூக ரீதியாக சூறையாடக்கூடிய கட்சியினும் பிரதித்துவம் இல்லாத கட்சிகள் 100% கம்யூனிட்டியை நாளைக்கு நாம் தமிழர் சீமானோட வளர்ச்சியும் எழுச்சியும் தான் தூக்கி விட முடியுங்கிறதும் அவங்க வந்து தமிழகம் முழுவதும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அது வந்து 2024 பிரதிபலிக்கும். அதைத்தான் சீமானை வந்து 24 என் ஆட்டத்தை பாருங்கன்னு சொன்னார். அதைத்தான் நான் இடைத்தேர்தல் அவங்க எடுத்ததும் அதற்கு அடுத்தால் அவர்களுடைய பொதுத்தேர்தல் அவங்களோட ஜம்பிங்கும் நானும் புள்ளி உரத்தோட நான் சொல்கிறேன். இந்த இடைத்தேர்தல் தமிழக மக்களுக்கு நாங்கள் யாருக்காக நிற்கிறோம் எதற்காக நிற்கிறோம் என்ற தெளிவுபடுத்துறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாட்டு நாம் தமிழர் எடுத்துக்குவாங்க. பாமகவினுடைய இப்பொழுது நிலைப்பாடு வெறும் இந்த தேர்தலுக்கு தானா இல்லை 24 திரும்ப கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? பாமக ஃபோல்ஸ் வன்னியர் சமூகத்துக்கு டாக்டர் ராமதாஸ் செய்த அளவுக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதிக்கும் எந்த மாநிலத்திலும் செய்யலை. உண்மை அதெல்லாம். பட் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணி திருமாவளவன் கையில் கிடச்சி போச்சு. வெற்றி கூட்டணி திருமாவளவன் கையில் மக்களவைத் தேர்தல் 20 சீட்டையும் வடக்க தூக்கிட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் திருமாவளவன் கூட்டணியால் தான் தனி மெஜாரிட்டியே வந்தது. கலைஞருக்கு வரல பாமக கூட்டணியில் 2006 21 இவங்களுக்கு அது வந்துடுச்சு. இந்த சூழ்நிலையில் திருமாவளவனை விட்டுட்டு இவர் ஸ்டாலின் வந்து அதிக சீட்டு கொடுத்து பாமகவை எடுத்து நஷ்டப்பட மாட்டார். இது ஜெயித்துக்கிட்டு இருக்கு. 20 சீட்டையுமே ஜெயித்தாச்சு வடக்க. என்ன எண்ணத்துக்கு ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட ராமதாஸ் தேவையில்லை. கமலஹாசன் வேற கூட்டணிக்குள்ளே வந்திருக்காரு. நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்கிறாரு. ராமதாஸ் நிபந்தனையற்ற ஆதரவெல்லாம் கொடுக்க மாட்டார். தென் எதிரணி சதிரி போய் கிடக்குது. பாராளுமன்ற தேர்தல்னு சொன்னால் ராகுல் காந்தி அந்த குடும்பத்துக்கு அதிக ஓட்டு இருக்குது. இதெல்லாம் யதார்த்தம். இப்போ நீங்கள் இதுதான் 2009 காங்கிரஸுக்கு இப்படி ஒரு வேல்யூ இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் இருக்க கூட்டணியில் இருப்போம்னு ராமதாஸ் சொன்னார். எங்கள் டெல்லி நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு பண்ணணும்னு இது ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் ஹெட்டிங் போட்டார். நான் என் ஃப்ரெண்டு காசிநாதன் போன்றவங்களாம் இதை பற்றி பேசிக்குவோம். ஆனால் காசி சொன்னது மாதிரி ராமதாஸ் சொன்னதை பயன்படுத்திக்கிட்டு காங்கிரஸ் கலைஞர்கிட்ட பார்க்க இன்னைக்கு ஏற்றிட்டு 16 சீட்டை வாங்கிட்டு போயிட்டாப்புல. ஸோ அந்த புள்ளி காங்கிரஸுக்கு இருக்குங்கிற புள்ளியை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஸ்டாலினே இன்றைக்கும் அரசியல் பண்ணுறாரு. மோடிக்கு கூட காங்கிரஸை கலத்தி விட்டால் நல்லா இருக்குங்கிற எண்ணம் இருந்து எனக்கு கூட காங்கிரஸ் முக்தி பாரத் நல்லா இருக்குங்கிற எண்ணம் இருந்தது. பட் காங்கிரஸும் ஸ்டாலினும் திக்காக இருக்காங்க. ஜோடா யாத்திரை ஆரம்பிக்க வைக்க ஸ்டாலின் போனார். ஹரியானாவில் கனிமொழி போனாங்க. இப்போ ஸ்ரீநகரில் முடிச்சு வைக்கும் கூட ஒரு திமுக ரெப்ரஸன்டேட்டிவ் கனிமொழியாக இருக்கலாம். அது யாரோ ஒருத்தர் அங்கே போகலான்னு சொல்லும்போது இங்கே காங்கிரஸை ஆதரிக்கிறாரு. ஸோ அந்த அலையன்ஸ் ஜாஸ்தி இருக்கும்போது 53% ஓட்டு எடுத்து வடக்க 20 சீட்டையும் ஜெயித்த ஒரு அணி. அந்த அணியை டிஸ்லார்ஜ் பண்ணிக்கிட்டு பாமகவை சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு முக ஸ்டாலின் போவார் நான் நினைக்கல. அதே வேளையில் மூத்த தலைவர் ராமதாஸ் மரியாதைக்குரியவர், ஆலோசனைகளை சொல்கிறாரு. நாட்டின் நலன் கருதி ராமதாஸ் அவர் மூத்த தலைவராக மதித்து அவரோட நல்ல ஆலோசனைகளை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வார். பாமகவும் ஒரு தீவிர திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ணி அந்த ஓட்டுகளெல்லாம் திமுக ஓட்டாக்கி திமுக எதிர்ப்பு ஓட்டாக்கி யாருக்கும் லாபம் தேடி கொடுக்கக்கூடிய வேலையும் பாமக செய்யாது. அதுக்கு சில ஆட்டுகள் மன வலிமையற்ற கோழைகள் இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதை புருடன் பொலிட்டிஷியனான டாக்டர் ராமதாஸ் அதை செய்ய மாட்டார். ஸோ ராமதாஸ் ஒரு ஃபோல்ஸு. அந்த ஃபோல்ஸுன்னு தன்னை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு 2024 முடிவெடுத்து போவார்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் இடமில்லை.
இப்போ இந்த சூழலில் ராமதாஸ் அவர்கள் யாருக்கும் ஆதரவில்லை, இடைத்தேர்தல்களை விமர்சிப்பது என்பது 24 தனக்கான சீட்டுக்கான அந்த பார்கெனிங் இதை வந்து எங்கே பார்கெயின் பண்ணுவார், எங்கே பார்கெயின் பண்ணுவார், தனித்து தான் போவார். இப்போ சூழ்நிலையில் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவருக்கு பார்கெனிங் வாய்ப்பு இல்லை. இந்த திமுக அணி இன்டாக்டாக இருக்கிறது வர யாருக்குமே பார்கெனிங் வாய்ப்பு இல்லை. வேணால் ஸ்டேட்டஸ் கோ திமுக அணியில் உள்ளவங்க வாங்கிடுவாங்களே தவிர வேறு யாருக்கும் பார்க்கினிங் இல்லை. யாரை காட்டி யார் பார்க்கினிங் பண்ண அப்படின்னா ரெண்டாவது இடத்துக்கு தான் ராமதாஸ் வந்து நான் சொல்லக்கூடிய ஆள் தான் ரெண்டாவது ஒரு வாரனே பார்க்கினிங் பண்ணணும். எப்படின்னா அன்னைக்கு விஜயகாந்துக்கு எழுச்சியை தடுக்கிறதுக்கு ஜெயலலிதாவுக்கு உதவி பண்ணாங்க, ஜெயலலிதா ரெண்டாவது இடமா 2009 வந்தாங்க. அதே மாதிரி பாஜக கூட்டணி சீட்டில் கொஞ்சம் ரெண்டாவது இடமா 14 வந்தாங்க. அதே மாதிரி 2019 தினகரன் ஆர்கே நகரில் வெற்றி பெறான்னு இருக்கும்போது அவரை பலகீனப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டாவது இடத்துக்கு எடப்பாடியை கொண்டு நடத்துகிறாரு 7+1. வெற்றி கூட்டணிங்கிற வளையத்தில் திருமாவளவன் தான் இருக்கிறாரு. திருமாவளவன் தான் வெற்றி கூட்டணியில் வெற்றி பெறா 2019 இருக்கிறாரு, 2021 இருக்கிறாரு. ராமதாஸ் வந்து இடத்த முடிவு பண்ணக்கூடிய ஒரு கூட்டணியாக தான் இருக்கிறாரு. திருமாவளவனோட பெரிய ஃபோல்ஸ் இதுதான் யதார்த்த உண்மை. நீங்கள் என்ன தான் யார் யாரெல்லாம் என்னத்தை தான் பொய்யாக எழுதி எதுவுமே நடக்காது. ஏன்னா அங்கே முடிவெடுக்கக்கூடியவங்க தங்க லாபத்துக்கு தான் முடிவெடுப்பாங்க, யாரும் ஏமாற மாட்டாங்க. கலைஞரோட புத்திசாலியாக ஸ்டாலின் இருக்காரான்னு சொல்லும்போது யார் நீங்கள் என்ன ட்ரெண்டை மீடியாவில் செட் பண்ணாலும் அது முடிவெடுக்கவங்க தங்க லாபத்துக்கு தான் எடுப்பாங்க. இன்றைக்குள்ள மீடியா ட்ரெண்டெல்லாம் வந்து அன்னைக்குள் இருந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மையில் இல்லைங்கிறதும் தலைவர்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஜென்யூனிட்டி என்ன, யார் சொல்கிறது உண்மை, எவன் பேசுகிறது மனசில் இருந்து கரெக்டாக ஆணித்தரமாக பேசுகிறான், எவன் தயங்கி என்கேஜ்ட் ஆகி அதில் பொய்யும் புரட்டுமா பேசுகிறாங்க, இதெல்லாம் எல்லா தலைவர்களுக்குமே தெரியும். இட் இஸ் த டேட்டா ரூல்ஸ் த வேர்ல்டு, டேட்டா இஸ் த கிங். அந்த டேட்டாவை கொடுக்கும்போது தலைவர்களுக்கு அதை தெரிஞ்சு போகும். இப்போவும் என்ன டேட்டா, திருமாவளவன் வெற்றி வீரருங்கிறதுக்கு டேட்டா இருக்குது, திருமாவளவனுக்கு குறைஞ்ச சீட்டு கொடுத்து அதிக லாபம் அடையலாங்கிறதுக்கு 2009 டேட்டா இருக்குது, 19 டேட்டா இருக்குது, 21 டேட்டா இருக்குது. அதே மாதிரி பாமக பெரிய ஃபோல்ஸுங்கிறதுக்கும் டேட்டா இருக்குது. ஆனால் பாமக வெற்றி வீரராங்கிற இதுக்கு 2009 டேட்டா இல்லை. பாமகவும் 0, ஜெயலலிதாவுக்கு 4-5 சீட்டு கிடச்சிது. 19 பாமகவுக்கும் 0, அதிமுகவும் 0 ஆக்கி விட்டுட்டு 2021 பாமகவுக்கு ஒரு 4-5 சீட்டு, அதில் 4 சீட்டு சேலம் தர்மபுரி, எடப்பாடிக்கும் பாமகவால் சேலம் தர்மபுரியில் சீட்டுன்னா வெள்ளாள கவுண்டர் முதலமைச்சர் வன்னிய கவுண்டருக்கு 10.5 இருந்தது. இதுதான் டேட்டாங்கிறதும் திமுகத்துக்கும் தெரியும். இந்த டேட்டாவில் என்ன நெசிட்டிக்கு திமுகத்துக்கு இருக்க இதை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு பாமக தேவை. துறைமுருகம் ஆசைப்படலாம், ஜெகத்ரட்சகம் ஆசைப்படலாம், அது விழலுக்கு எடுத்த நீராட்டு காணல் நீராட்டு நிராசையாக தான் முடியும். தேமுதிக நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க, அந்த முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க அவர்களுக்கு அடுத்த கட்டமாக? இதனால் என்ன என்ன உணர்த்த பார்க்குறாங்க? 0.5% ஓட்டு எடுத்திருக்காங்க, இதில் 1% ஓட்டு வந்தால் கூட அவங்களுக்கு லாபம். இப்போ அதை வைத்து அடுத்த தேர்தல்களுக்கோ கூட்டணியோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ அது உதவும்னு அவங்க நினைக்கிறாங்களா? எல்லா தொகுதியிலையும் நாம் போட்டியிட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்கள சேர்த்து சீட்டு கொடுக்கலாம். 2024 ஒன்றுபட்ட அதிமுகவைத்தான் பாஜக விரும்பும் அப்படின்னா அதுக்கான நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் முடிச்சு தொடங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா? சிம்பிள் ப்ரீஸானா அதை நடைமுறைப்படுத்துறது சாத்தியம். ஏன்னா எடப்பாடி கையில் சிம்பிள் போச்சுன்னா அவர் பாஜகவை ஏமாத்திடுவார், மதிக்க மாட்டார். சிம்பிள் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா சிம்பிளோட போகணும்னு எடப்பாடி கூட இருக்கவங்களே ப்ரெஷரைஸ் பண்ணாங்கன்னா எடப்பாடி வருவார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, ஓபிஎஸும் சரி, இன்னமும் ஒரு மண்டலத்துக்குரிய தலைவர்களாகவே தான் பார்க்கப்படுகிறார்கள். அப்படின்னும் பொழுது இது அவங்க தமிழகம் முழுக்க தழுவிய தலைவர்களாக எல்லோரையும் உள்ளடக்கியவர்களாக வரல அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு நல்லது இல்லை தானே? ஆனால் அதற்கான நகர்வுகளை அவங்க செய்கிற மாதிரியே தெரியலையே. இல்லை, சட்டியில் இருந்தால் தான் அப்பில் வரும். கம்பல்ஷன், ரெட்டை தலைமைங்கிறது கம்பல்ஷன். இப்போ ஒற்றை தலைமையாகி என்ன திணறுறாங்க? ஒற்றை தலைமையிலே ஜெயலலிதா வந்து தோத்தாங்களே, ஒற்றை தலைமை ஜெயலலிதாவோட இவங்க ரெட்டை தலைமை நல்லா பண்ணாங்களே, அதான் நான் ஆதாரத்தோட சொன்னேன். ஆனால் ஒற்றை தலைமை ஆகிறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு. அதில் 2024 அவர் வந்து 15% ஓட்டு தாண்ட மாட்டாருங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம். ஒற்றை தலைமைங்கிறது அபகரிக்கும் முயற்சி, சமூக நீதி சூறையாடல், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். தேவேந்திரர், பரையர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், நான் சொன்ன அந்த சபல்டன் காஸ்ட், வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், இந்த சமூகங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் குறிப்பிட்ட மேற்கொண்ட சமூகங்களில் அதிமுகவில் எடப்பாடியால் என்ன லாபம்? முன்னாலேயாவது ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர், இவங்கெல்லாம் டம்மி தாங்கிற ஒரு புள்ளியில் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களே எழும்பி நிற்கிறாங்க. இந்த ஜாதிகளுக்கு லாபம் இல்லாமல் ஒரு சமூக சூறையாடலுக்கு எப்படி இவங்க துணை போவாங்க? ரெண்டு பேர் இருந்தால் ஒரு பொதுவான பார்வை இருக்கும். அதனால் ஒற்றை தலைமைங்கிறது அதிமுகவுக்கு மைனஸு,
அது வந்து 2024 அது மோசமான விளைவை அவங்களுக்கு கொடுக்குங்கிறத நான் ஏரியா வைஸ் நான் யாருக்குமே விளக்கி சொல்ல தயாராக இருக்கிறேன். சமநீ சூறையாடலுக்கு எதிராக போர்க்குணத்தோடு நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறேன். நிதானமாக யார் மேலேயும் வெறுப்போ வன்மமோ பகைவோ இல்லாமல் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் போன்ற சமூகங்கள் உரிய உரிமை பெறணுங்கிறதுக்காகவும் இங்கு ஓபிசி கட்சியாட்டு திமுக அதிமுகவுடைய பட்சத்தில் தேவேந்திர குல வேளாளர் பறையர் அருந்ததியர் போன்ற சமூகங்கள் அட்டவணைப்புரி சமூகங்கள் எழும்பி வரணுங்கிறதுக்காக உண்மையாட்டும் நேர்மையாட்டும் உணர்வு பூர்வமாட்டும் நான் ஃபைட் பண்ணுறேன். என்னோடய ஃபைட்டில் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, ஐயா தாளிங்கநாதரோட அருள் இருக்குது, ஆசி இருக்குது, பெரியார் சொன்ன கொள்கையை இன்றைக்கி அவர் இல்லாமல் நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவேன். அப்படி நான் வெற்றி பெறும்போது அதில் பாதிக்கக்கூடிய பெரிய கட்சியாட்டு சமநீதி சுரையாடக்கூடிய எடப்பாடி சிபி இவர் கேபி முனுசாமி ஆர்வி உதயகுமார் போன்றவங்க தான் இருப்பாங்க. இரண்டு கட்சிகள் மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தபொழுதும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நோக்கி அவங்க நகரலைங்கிறதுக்கான உள்ளபடியே என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு பீகாரில் அதை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க, அதுக்கு சேலஞ்ச் பண்ணியிருந்தாலும் கூட அதை தாண்டி செய்ய முடிகிறது அப்படின்னா இவர்கள் செய்ய தயங்குவதற்கு என்ன காரணம்? அதான் சீமான் கேட்குறாரு, எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கல, சிவி சண்முகம் ஏன் கேட்கல, கேபி முனிசாமி ஏன் கேட்கல, ஆர்வி உதயகுமார் ஏன் கேட்கலங்கிறத பெரும்பான்மையான தமிழ் சமூக மக்கள் அனைத்து தமிழ் சமூக மக்களும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். இதில் புழிஞ்சு ஒரு தெளிவான ஒரு இதை 2024 இங்கே எடுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நான் எடப்பாடி 15 தாண்ட மாட்டார் 24ங்கிறத அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். பல்வேறு பார்வைகள். இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய மனநிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என்றாலும் கூட இதிலிருந்து பல கணக்குகள் அது எந்த அளவுக்கு கடந்த காலத்தில் வேறுபட்டு இருக்கிறது, மாநிலத்தினுடைய உணர்வு, மக்களினுடைய உணர்வு, எல்லோருக்குமான பிரதிநிதித்துவத்தை யார் அளிக்கப் போகிறார்கள் என்கிற இடத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய பொதுத்தேர்தல்களை அணுகுவார்கள், அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னாகும், அவங்க ஒருங்குபடுவதற்கான வாய்ப்பு, ஒருங்குபடுத்துவதற்கான இடத்தில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், பல விஷயங்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் எங்களின் உள்ளம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றி.